23 செப்டம்பர் மாதம் 2015 ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 மணி வரை, ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள். மேஷம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை வாங்கி தருவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கும் நாள். ரிஷபம், காலை 9:30 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் வேலை சுமை வந்து போகும். பிற்பகல் முதல் அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவன புகழ் கூடும். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். மிதுனம், காலை 9:30 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், சிறு சிறு அவமானங்களை நினைத்து தூக்கம் குறையும். சாதாரணமாக பேசுவதை கூட சிலர் குதர்க்கமாக புரிந்து கொள்வார்கள். பழைய பகை கடன் நினைத்து கலங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டி வரும். உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள். கடகம், உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். சகோதர வகையில் உதவிகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். சிம்மம், குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். காணாமல் போன முக்கிய ஆவணம் கிடைக்கும். பயணங்களால் பயனடைவீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அமோகமான நாள். கன்னி, குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள். நினைத்தது நிறைவேறும் நாள். துலாம், முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்தவர்களை வெளியே வந்து பேசுவார்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நன்மை கிட்டும் நாள். விருச்சிகம், உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறையால் வெற்றி பெறும் நாள். தனுசு, காலை 9:30 மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வேண் டென்ஷன் வந்து போகும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். அழகு இளமை கூடும். தள்ளி போன விஷயங்கள் முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மனநிறைவு கிட்டும் நாள். மகரம், காலை 9:30 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார்கள். யாரை நம்புவது என்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாகுவீர்கள். சிலர் உதவுவதை போல் உபத்திரவம் தருவார்கள். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் குறை கூறுவார்கள். தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள். கும்பம், மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் நலத்தில் கவனம் தேவை. திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மீனம், உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். தேவைகள் பூர்த்தியாகும் நாள்.